Hi, welcome to Hasina's Magic of Spices. இன்னைக்கு oven, blender, alcohol எதுவும் இல்லாம ரொம்ப yummyான softான கிறிஸ்மஸ் கேக், அதாவது plum cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ்ல சோக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எல்லாமே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரேஷியோல டூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், அதே மாதிரி நம்ம எப்போவுமே வாங்குவோம் இல்லையா அந்த கோல்டன் திராட்சை அதுவும் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சோண்டு செரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒரு 150 ml அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். நான் ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கலை, நான் கேன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஃபுல்லாக ஊற்றல, கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். இதில் பாதி அளவுக்கு ஊற்றி இதை நல்லா சோக் பண்ணலாம். ஆரஞ்சு ஜூஸ் இல்லாட்டி நீங்கள் கிரேப் ஜூஸில் கூட சோக் பண்ணி வைக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் மினிமம் சோக் ஆகணும். இல்லாட்டி நம்ம ஃபஸ்ட்டு டேவே இன்றைக்கி செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு டே நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சுட்டோன்னா இனி டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் இதில் பவுடர் சுகர்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த கேரமைஸ் சிரப் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் 1/2 கப்பாக எடுத்திருக்கேன். இந்த சுகரை கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம், சர்க்கரை சீக்கிரமாக உருகி கருப்பாயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். பாருங்கள் கலர் எல்லாம் நல்லா சேஞ்சாக இந்த மாதிரி லிக்விடாக ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்தோன்னே இப்படி தான் கெட்டிப்படும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். தண்ணி சேர்த்தி கொஞ்சம் நல்லா சூடாகும் போது இதெல்லாம் அதோட கரைஞ்சிடும். மிச்சம் இருக்கிற தண்ணி இதில் சேர்த்தி இது கொஞ்சம் 1 நிமிஷம் கொதி விட்டால் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சிறப்பாக வந்துடும். இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ கேக்கு பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 முட்டையை உடச்சி சேர்த்திக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு, சிரப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த முட்டையை விஸ்கர் வச்சு சும்மா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. முட்டையெல்லாம் நல்லா அடித்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வாசம் இருக்கிற மாதிரி நடக்கல்ல எண்ணெயோ கல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்த்திடாதீங்க, அதில் வாசம் வரும். வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்த்திக்கோங்க. அதே அதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு போட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்திக்கிறேன். இதோட நான் பட்டை 2 பட்டை 2 லவங்கம் 1 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு 2 பட்டை 1 ஏலக்காய் லவங்கம் பொடி ஆகாது, அப்போ நீங்கள் சர்க்கரையில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரை சேர்த்திக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி இதெல்லாம் ஒரு நல்லா சலிச்சுக்கலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பட்டை கிராம்பு பவுடர் சேர்க்கணும், சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ மாவெல்லாம் நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம செஞ்சு வச்சிருந்தோலே அந்த சுகர் சிரப் அதே இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி அவசியப்படாது. இந்த சுகர் சிரப், இந்த மிக்ஸ், இந்த ஊற வச்ச ஜூஸு, அப்புறம் நம்ம கொஞ்சம் ஜூஸை மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் சேர்த்தினா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற ரேஷியோ கரெக்டாக சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ளம் கேக் வரும். இப்போ இது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்க்கல, ஏன்னா நம்ம இதில் பட்டை பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வெனிலா எசன்ஸ் தேவையில்லைன்னு சேர்க்கல. அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. டைட் டவாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாம் மிக்ஸ் பண்ண பண்ண சரியாயிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதோட க்ரீன் கலர், எல்லோ கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்திக்கலாம். ஆப்ரிகாட்ஸை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ, அத்திப்பழம் எல்லாத்தையும் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ
இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காஷ்யூநட்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அதோட நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு. mix ஆனதுக்கு அப்புறமும் நம்ம பேட்டரி இனி டைட்டா தான் இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் 150 ml அளவுக்கு கேன் ஜூஸ் தான் எடுத்தேன், ஆரஞ்சு ஜூஸ். அதுல கொஞ்சோண்டு மிச்சர் வச்சிருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து mix பண்ணி விட்டா நம்ம பேட்டரி கரெக்ட் ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி விழுணும், விழுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பேட்டரி நல்லா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கேக் டின் இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முதலே ரெடி பண்ணிடணும். நான் கேக் டின்னுக்கு இன்னைக்கு பட்டர் பேப்பர் எல்லாம் சேர்க்கல. ஃபர்ஸ்ட் எண்ணெயில் இந்த மாதிரி அந்த டின்னை கிரீஸ் பண்ணிடலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் மைதா மாவை இந்த மாதிரி தூவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை தட்டி எடுத்துடுங்க. இப்போ நம்ம டின் ரெடி ஆயிடுச்சு. டின் ஓகே. அதே மாதிரி அடுப்பில் பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் பேட்டர் ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டோன்னா முடிஞ்சு இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மாவு கலக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸு பிளாக் ரெசின்ஸ் எல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சமயம் மாவு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணுற கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் நல்லா பஃபாக இது மேலே உப்பி வரும்போது உள்ளே அமுங்கிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் செக் பண்ணுற டைம் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களோடது அந்த மாதிரி அமுங்கலை, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரத்தை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் சூடு பண்ண வச்சுருந்தேன். இப்போ இந்த பாத்திரம் சூடாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் டினை இறக்கிடலாம். கேக் டினை உள்ளே வச்சுட்டு இதிலிருந்து வெளியில் வேப்பர் போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு மூடியை மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த ஹோலையும் நான் ஒரு கிராம்பு வச்சு மூடி தான் வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா பஃபாய் வரும் பாருங்கள். பேக் ஆகும் போதே நீங்கள் பார்க்கலாம் நல்லா பஃபாய் வந்திருக்கு. இது ஒரு 30 நிமிஷம் சிம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். எனக்கு 30 நிமிஷம் ஆச்சு, உங்களுக்கு ஜாஸ்தியானா இனி கொஞ்சம் நேரம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பீக் எடுத்து ப்ரிக் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிட்டும். நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை டிமோல்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. ஒரு கத்தியை வச்சு சைட்லெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதை டிமோல்ட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டி விடுங்க. தட்டி விட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக வந்துடுச்சு. பேனில் அந்த கேக் டின்லேயும் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ பாருங்கள் இந்த சைட் எஜஸ் கூட நம்ம அவனில் பேக் பண்ண மாதிரி நல்லா அவனில் பேக் ஆன மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ணல, பீட்டர் யூஸ் பண்ணல, பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்ணல, எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப யம்மியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு, அப்படியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக உள்ள ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸோட ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.